ஐயோ என்ன சொல்ல. எக்ஸ்கியூஸ் மீ. ஹா டாக்டர். காட் இஸ் கிரேட் டாக்டர். திஸ் வாஸ் ஜஸ்ட் அ ஃபால்ஸ் லேபர், நத்திங் டு வரி. நீங்கள் வேணா வீட்டுக்கு போறனா கூட போயிட்டு வாங்க. வில் டேக் ரஃபர். நோ நெவர் மைண்ட், ஐல் பி ஹியர். பரவாயில்ல. ஆர் யூ ஷோர்? யா வெரி ஷோர். ஓகே தேங்க்யூ டாக்டர். மூச்சை நல்லா இழுத்து விடுங்க. சார் குட் நியூஸ், நத்திங் டு வரி. உங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லை சார். ஏங்க நேத்திலிருந்து இங்கே படுக்க வச்சுட்டு இருந்தீங்க, ஏதோ டெஸ்ட் எல்லாம் ஏகப்பட்டது எடுத்துட்டு இப்போ கடைசியில் ஒன்றும் இல்லைங்கிறீங்களே? அப்படி இல்லை, டெஸ்ட் எல்லாம் எடுத்ததுனால தான் ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சது சார். ஓ அப்போ நான் வீட்டுக்கு போகலாமா? நோ நோ நோ, டூ டேஸ் கம்பல்சரி ரெஸ்ட் எடுத்தே ஆகணும் சார். ஏன் பில்லு ஏதாவது பத்தலையா சார்? ஜோக்ஸ் அப்பார்ட், ஓவர் மென்டல் டென்ஷன்னால பேனிக் அட்டாக் ஆயிருக்கு, பிபியும் ஷூட் அப் ஆயிருக்கு. கம்பல்சரி டூ டேஸ் ரெஸ்ட் எடுத்தே ஆகணும் சார். ஆ ஆமாம், நீங்கள் ஜாலியாக சிரிச்சு பேசிகிட்டு இருக்க மனுஷனாச்சு, உங்களுக்கு எப்படி இந்த பேனிக் அட்டாக்லாம்? தேவையில்லாத எதையோ ஒன்று யோசனை பண்ணித்தானே இப்படி ஒரு பேனிக் அட்டாக் ஆயிருக்கு. இப்போ அதை வேற நீ கிளறி கேட்கணுமா? சாரி சார், எதை பற்றியும் டென்ஷன் படாமல் நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஓகே பாக்யராஜாரா? சார் நல்லா இருக்கீங்களா சார்? இப்போதான் ஒரு டாக்டர் வந்துட்டு போனாங்க. ஐயோ நான் டாக்டர் இல்லை சார். பின்ன கம்பவுண்டரா மாத்திரை ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களா? நான் கம்பவுண்டரும் இல்லை சார். பின்ன நீங்க யாரு? உங்களுடைய மிகப்பெரிய ஃபேன் சார். ஃபேனா? ரொம்ப சந்தோஷம். இன்னொரு நாளைக்கு சாவகாசமாக உட்காந்து பேசுவோம். இப்போ என் சூழ்நிலை அவ்வளவா சரியில்லை. அதை தெரிஞ்சுதானே சார் வந்திருக்கேன். தெரியுமா? ஆமாம் சார், சமீபத்தில் உங்கள் கதையை யாரோ ஆட்டையை போட்டாங்களாமே. அது நிறைய நடக்குது. நீங்கள் எதை சொல்ல வந்தீங்க? அதான் இப்போ கூட ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆகிட்ருக்கேன். ட்விட்டர்லையா? ஆமாம், ஃபேஸ்புக்கில் கூட போட்டாங்க சார். இப்போத்த யங்கர் ஜென்ரேஷன் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. ஆமாம் சார், அதனால தான் உங்களுக்கு ஒரு உதவி பண்ணலாம்னு வந்திருக்கேன். என்ன உதவி? உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். கதை? எனக்கு ஒரே நாளில் என் சூழ்நிலை இவ்வளவு மோசமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஐயோ அப்படி இல்லை சார், ஓவர் கான்ஃபிடென்ஸில் சொல்கிறேன்னே நினச்சிக்காதீங்க. என் கதை ஒரு ஒரிஜினல் ஸ்டோரி, கொரியன் படம் காப்பிலாம் இல்லை, உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு ஒரிஜினல் ஸ்டோரி சார். நீங்கள் ஸ்க்ரீனில் டைட்டிலாக கூட போட்டுக்கலாம், பேஸ்ட் ஆன் ரியல் லைஃப் ஸ்டோரி அப்படின்னு. ரொம்ப தன்னம்பிக்கையோடு பேசுகிறேன். ஐயோ சந்தோஷம். ஆனால் ஒன்று, ஆ கதை பாதியில் நான் பிடிக்கலன்னு சொன்னேன்னா கிளம்பி போயிட்டே இருக்கணும். உட்காந்து ஓப்பன் பண்ணா? யோ இல்லையா, எனக்கு பாதியில் பிடிக்கலன்னா போயிட்டே இருக்கணும்னு சொன்னேன், அதுக்கு பதிலே சொல்லாமல் நீ பாட்டு உட்காந்து ஓப்பன் பண்ணுற? அதான் பாதி வரைக்கும் கேட்குறேன்னு சொல்லிட்டீங்களே சார், அது போதாத உங்கள அசத்தை. என் கதையின் ஹீரோ அர்ஜுன். அர்ஜுன் நல்லா இருக்கு. முதல்ல அவங்க தாத்தா அவனை பற்றி சொல்கிறதுலேருந்து ஆரம்பம். ஸ்டார்ட். அர்ஜுன் இல்லை இல்லை, அறவைக்காடுன்னு பேர் வச்சிருக்கேன் அவனுக்கு. அவனை பற்றி கேட்காதீங்க, கெட்ட கோபம் வரும், நான் சாத்திப்பிடுவேன் அவனை. என்னங்க பொறுப்பு இல்லாமல் இருக்காவன்? ராத்திரி எத்தனை மணிக்கு வருவானு தெரியாது, மதியானம் 12 மணிக்கு எழுந்துப்பான், பல் தேய்க்கிறானோ குளிக்கிறானோ தெரியாது, ஏதாவது கொட்டிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஊற சுத்த போயிடுவான். 3 மாதம் கூட ஒழுங்காக ஒரு வேலை செய்கிறது கிடையாது, ஒரு ஜாப்லேருந்து இன்னொரு ஜாபுக்கு ஜம்ப் பண்ணிட்டே இருக்கான். அவன் என்ன ஆக போகிறானோ, நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. அர்ஜுன் கேட்காதுங்க, என்ன பண்ணுவேன்னு தெரியாது. கேட்காதீங்க, என் பேர் அர்ஜுன் இருக்கிறானே, ஒரு உருப்படாதவன். அவனை பற்றி என்கிட்ட ஏதாவது கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப கோபம் வந்துடும், ஒரு நேரம் அவனை அப்படியே சாத்திடலாமான்னு தோணும். இப்படித்தானே அவங்க தாத்தா அவனை வாரி வாயில் போட்டுக்கிட்டு இருப்பாரு. நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா அவனோட பாட்டியா? என் அர்ஜுன் ரொம்ப அழகு, நல்ல புள்ள, தினம் குளிப்பான். அவனோட புத்திசாலித்தனம் யாருக்குமே வராது, அவ்வளோ சுறுசுறுப்பு. ஏன் சொல்கிறேன்னா, இதெல்லாம் எங்கள் வம்சத்துலேருந்து வந்திருக்கு, அங்கேருந்து வரல, கேட்டுற போகிறாரு. ஹாய். தொலைஞ்சு போனால் தோல் கொடுக்குற ஃப்ரெண்டு சத்தியமாக அர்ஜுன் இல்லைங்க. ஊரில் எங்கெல்லாம் அக்கௌண்ட் வச்சுருக்கான் தெரியுமா? தோல் கொடுக்கலனாலும் விட்டு கொடுக்க மாட்டான், அதான் அவனுடைய நல்ல குணம். வரேன். இந்த வீடியோ எப்போங்க வருது? ஃபேஸ்புக்லையா இல்லை யூடியூபா? ஆ சார், நாளைக்கு நான் ப்ரெசன்டேஷன் கொடுத்துறேன் சார். யா ஓகே சார். சாரி, என் பேர் கர்ணா. எதை பற்றி பேசணும்? அர்ஜுன் பற்றி. என்ன பேசணும்? அவனை பற்றி நல்லதாக சொல்கிறோமா? அவன் ரொம்ப நல் நாயாச்சு.
ரொம்ப பொறுக்கி ரொம்ப ரொம்ப கெட்டிக்காரன் சொல்லணும் கூட. அர்ஜுனா, பேர் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே. ஹா, ரெஜிஸ்டர் புக்கில் பார்த்துருக்கேன். இந்த ரேமண்ட்ஸ் மாடல்னு நினப்பு மனசில், ஆனால் நேரில் பார்க்குறதுக்கு காசி ரெடிமேட் மாடல் மாதிரியே இருப்பான். அவனுக்கு எனக்கும் எந்த கனெக்ஷனும் இல்லை. We are just friends on Facebook. I think Arjun is a youngster who breaks all his barriers and walks in a safe zone. இப்படியெல்லாம் அவனை பற்றி பாராட்டி எனக்கும் பேசணும் ஆசை தான் இருக்குது. பட் அதுக்கு ஒழுங்காக அவன் ஆஃபீஸ்க்கு வந்தால் தானே. எனிவே, அவனை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வாட்டி என்னை மீட் பண்ண சொல்லுங்கள். நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா இந்த அர்ஜுனை திட்டாத ஆளே இல்லைப்போ. யோ, சொல்லுங்க சார். நீ கதை சொல்கிறதெல்லாம் நான் தூங்குனா பரவாயில்லையா? நீயே சொல்லி நீயே தூங்குன எப்படியா? அது எல்லாரும் என்னை திட்டி திட்டி போர் அடித்து போச்சு சார். ஒரு ஃபீலே இல்லை. எல்லாரும் உன்னை திட்டி திட்டியா அப்படின்னா? ஆமாம் சார், அந்த அர்ஜுன் நான் தான். சார், ரொம்ப தேங்க்ஸ் சார் ஹெல்ப் பண்ணதுக்கு. சார், நீ